அண்ட் உங்களோட சேனலோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. சோ ஐ திங்க் அவங்க நான் ஃப்ரேம்ல கூட்டிட்டு வந்தா அவங்க கிட்டயே ஒரு சில பல கேள்வி கேட்கலாம். மிஸ்ஸஸ் பிரேமா மாமி. அவங்க வந்து சில்வர் பட்டன் 3 கேஜி சில்வர் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வீடியோல கூட தாமடியா கேட்டிருப்பேன். 3 கிலோவா கொடுத்துருக்கா? ஆ சார். ஓகே, நான் வந்து ஆக்சுவலி சிங்கப்பூரில் இருக்கேன் 15 இயர்ஸாக. அங்கே வந்து என்னோடய ஃபுல் நேம் வந்து அங்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நீஸ் நீஸ்னு ஷார்டன் பண்ண நேம் தான் இந்த நீஸ். ஓகே, நீஸ் அப்புறம் அஃப்கோர்ஸ் கிச்சன் பற்றி வரப்போகிறது அப்படிங்கிறதுனால தான் நீஸ் கிச்சன் வந்து எடிட் சுடாபின் நீரு கிச்சன் இருந்திருக்கணும். பட் அங்கே எல்லாரும் நீஸ் நீஸ்னு கூப்பிட்றதுனால அப்படி தான் ஸ்டார்ட். அப்போ உங்கள் ஃபுல் நேம் என்ன? என் ஃபுல் நேம் வந்து நீரு. நீரு. ஓகே, ஸோ அது வந்து நீருவே நீங்கள் ஷார்ட்டாக ஷார்ட் பண்ணி நீஸ் நீஸ்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், நை சூப்பர். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சு ஒரு கிச்சன்? உங்க கிச்சனோட ஃபேமஸே நீங்களும் உங்க அம்மாவோட காம்போ தான் இல்லையா? சோ லைக் இது இந்த ஐடியாலஜி எப்படி வந்தது, எப்போ ஆரம்பிச்சீங்க? நான் வந்து ஐடில வந்து ஒரு 17 இயர்ஸ் வர்க் பண்ணிருந்தேன். சோ அத வர்க் பண்ணிட்டு ஒன்ஸ் ஐ வாஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஐ குவிட் ஐடி அண்ட் ஐ வாண்ட் டு டூ 100 கேரியர் பண்ணணும் தான் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும், சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் சரி ஓகே நம்ம அந்த லைனில் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம்னு ஆரம்பிச்சது 2016 எண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஒரு 2-3 இயர்ஸ் கீ ஓட்டின்னு தான் இருந்தேன். ஸோ ரொம்ப பெருசாக இல்லை. அப்புறம் ஸ்லோவாக வந்து டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன், லைக் ஃபேஸ்புக், யூடியூப். அப்புறம் கடைசியாக வந்தது தான் இன்ஸ்டாகிராம். ஸோ ஒன்றுத்தில் க்ரோ ஆகாத போது சரி ஓகே நம்ம 100 மீடியாவில் ட்ரை பண்ணலாம்னு ஆரம்பிச்சது தான். ஸோ 2016 ஆரம்பிச்சு 2018 தான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்தேன். ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பிக்கப். யூடியூப்ல வந்து அம்மா கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பிக்கப். நல்ல ஒரு ரெண்டு பேராக பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் ஹெல்த்தியாக, ஐ மீன் லைக் நல்லா இருக்கும். ஸோ அதனால அப்போ வந்தது தான் பிக்கப். சூப்பர். அந்த நீங்கள் கான்வர்சேஷன் சொல்லும் போது தான் கேட்கணும்னு தோணுது. ஸோ உங்களுடைய ஸ்டோரிஸ் ஆகட்டும் ஆர் லைக் வீடியோ ஆகட்டும் என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் கொஞ்சம் அதை காமிக்கலாக பண்ணுறீங்க, லைக் ரைமிங்காக சொல்றது, எதுகை மோனையாக சொல்றது. My Kanmani has to leave the school by 6 mani and I woke up at 5 mani and prepared her dabba in less than 1 mani. Sonna pecha kekra ayan vaanlila, I made a simple poriyal with sweet potato and mochai. On top of it, I then added ellu podi and parppu podi. You can also add karivepla podi, kottamalli vara podi, velkadla podi. But do not add deepavali ki senju vecha oma podi. Appuram veetla nadakum nalla adidadi. Lastly, I'm adding rice and petta pasathila nalla oru teaspoon nei. Mix them well and pack them for my kanmani whose lunch time is at 12 mani. Usually in our kitchen la enna pathina lunch box enna nu pathina sollama and rhyming up solringa. So and ideology eppadi idukaga script la edhi work panuvingala, like how it is? Na natural ave appo dhaan neenga vandhi ipo maybe nama ரொம்ப பழக்கம் இல்லை, பட் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாட்டி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா நான் உங்ககிட்ட எதுகை மூலம் தான் பேசுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2-3 டைம்ஸ் நான் உங்களை ஃபில்டர் பண்ணுவேன், அதுக்கப்புறமா வந்து இஃப் எம் கம்ஃபர்டபுள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் பேசுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அது தனியாக அதுக்குன்னு எஃபர்ட் கிடையாது. பட் வந்து வாய்ஸ் பண்ணும்போது நம்ம அதை கரெக்டாக அந்த 1 minute ரீலில் கொடுக்கும்போது தெர் இஸ் ரொம்ப சின்ன எஃபர்ட், ஏன்னா அந்த 1 minute கண்டென்ட்டை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நான் வந்து நான் என்ன பேசுகிறேனோ அதை எழுதிட்டு கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு பண்ணுவேன். பட் ரொம்ப எஃபர்ட்லாம் கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 10 minutes அவ்வளோதான், அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு. அது பீட் இல்லை ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் ஃபுட் ஆகட்டும், இல்ல ரீசெண்டா நான் பார்த்த இந்த ப்ராக்லி பன்னீர் ரைஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி கஸ்டமைஸ் பண்றீங்க? ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து செம்ம ஃபஸ்ஸி ஈட்டிங், லேஸ்ல சாப்பிட மாட்டா, லேஸ்ல ஏமாத்த முடியாது. ஸோ அதுக்காக வந்து நான் ப்ரோக்கலி கொடுக்குறேன்னா ப்ரோக்கலி, ஸோ அதுக்கு வந்து பிரைப் வந்து பன்னீர். ஸோ அப்படிதான் வந்து மிக்ஸ் பண்ணி பண்றது. எக்ஸாம்பிள் வந்து டேட்ஸ் அண்ட் பாவக்காய். பாவக்காய் வந்து எந்த குழந்தையும் சாப்பிடாது, பட் அதோட டேட்ஸ் கலக்கும் போது ஸ்வீட்னஸ் வரும். Yeah.
அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுவும் வந்துடும். ஓகே, ஸோ அந்த தி பாவக்கா டேட்ஸ்லாம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவங்க கிட்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இது நல்ல ஐடியான்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் இந்த மாதிரி தான் ரெசிபிஸ்லாம் வருது. எல்லா ரெசிபியுமே வந்து ஒன்று அவங்களுக்கு குழந்தைக்கு பிடிச்சது, ஒன்று நமக்கு உள்ளே போக வேண்டியது, அந்த காம்பினேஷனில் தான் வரும். ஓகே நைஸ். அண்ட் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூட்டென்சில்ஸ். ஸோ இப்போ நான் வந்து பார்க்கும் போதெல்லாம் என்னோட பாட்டி ஆர் பெரியமாலாம் வந்து ரசம் வைக்கும் போது ஈயச்சொம்புன்னு சொல்லுவாங்க, அதில் வச்சா நல்லா வாசனையாக வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் இப்போ பார்க்கக்கூடிய கிட்ஸ் ஆர் லைக் ஹூவர் இட் மேபி, என்ன மாதிரியான யூட்டென்சில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் டிஷ்? இந்த டிஷ்ஷுனா நான் இந்த யூட்டென்சில் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை கல்ச்சட் கீரை மண் சட்டினே விற்கும். ஸோ அந்த கீரை மண் சட்டியில் நம்ம கீரை பண்ணும்போது அது ஃப்ளேவர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரிலீஸ் ஆகும். அது கீரைக்கு வந்து கீரையோட மண் சட்டியில் பண்ணும், வெத்த குழம்புக்கு வந்து இந்த மாதிரி கல் சட்டியில் பண்ணும். ஸோ டால் பார்த்தீங்கன்னா கிளே பாட்டில் நல்லாயிருக்கும். கிளே பாட் வந்து டாலுக்கு நல்லாயிருக்கும். காஸ்டைனில் வந்து கீரை ரோஸ்ட் பண்ணும், பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணோம்னா காஸ்டைன் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சேப்பங்கிழங்குல நல்லா மொறு மொறு ரோஸ்ட் பண்ணோன்னா ராட் அயனில் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பாத்திரத்துக்கு ஒவ்வொரு டேஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், அண்ட் ஹெல்த் எஃபெக்ட் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கீரை பண்ணும்போது நீங்கள் அயனில் பண்ணும்போது அயனோட இன்புட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு வெசலுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸோட நம்ம பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் டேஸ்ட் அப்புறம் அந்த இன்கிரீடியன்ட் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ நைஸ், இவ்வளோ பின்னாடி ஒரு குட்டி சயின்ஸ் இருக்குங்க. ஆமாம், நிறைய சயின்ஸ் இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் இன்னொரு என்னன்னா கிட்ஸுக்கு வந்துட்டு பிடிச்ச ஃபுட் பிடிக்காத ஃபுட்டுங்கிற மாதிரி அடல்ட்ஸுக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபீஸ்லேயே இந்த ஒரு வெஜிடபிள் என் வீட்டில் செல்லுபடியே ஆனதில்லை, ஆனால் இப்படி ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தா அது ஹிட் ஆச்சுன்னா என்னென்ன டிஷ்ஷஸ் சொல்லுவீங்க? ரா பப்பாயா. ரா பப்பாயால வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும் அது, ஆக்சுவலி யாருக்குமே பிடிக்காதது. பட் அந்த ரா பப்பாயா நம்ம குக் பண்ணுற விதத்தில் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக பொட்டேட்டோட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பொட்டேட்டோனால உங்களுக்கு கார்ப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி நைட் டைம் சாப்பிடும்போது ஹெவியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பொட்டேட்டோ கறி பண்ணி சப்பாத்திக்கு தொட்டுக்கணும் அப்படின்னா பொட்டேட்டோ பதிலாக ஜஸ்ட் ரா பப்பாயா ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக சேம் டேஸ்ட் வரும். சொன்னா தான் தெரியும் அது வந்து ஆக்சுவலி ரா பப்பாயான்னு சுத்தமா தெரியாது. பொட்டேட்டோ மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட், சொன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்க்கும் தெர் இஸ் எ ஹெல்த்தி ரீப்ளேஸ்மெண்ட். அஃப்கோர்ஸ் பொட்டேட்டோ பேட் சொல்ல மாட்டேன், பட் சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்து இட் இஸ் நாட் குட். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஈவினிங் டின்னர்ஸ்க்கு ஐ ரீப்ளேஸ் வித் ரா பப்பாயா. ஓகே, ஸோ ரொம்ப லைட்டாக இருக்கும், உங்களுக்கு ஹெவியாகவே இருக்காது. இன்னொரு டிஷ் வந்து பிடிக்கர்ணை. ஓகே, பிடிக்கர்ணைங்கிறது வந்து சேப்பங்கிழங்கு, தெரியும் இல்லையா? சேப்பங்கிழங்கு மாதிரியே பார்க்க இருக்கும், பட் வந்து நிறைய பேர் குக் பண்ண மாட்டாங்க பிகாஸ் அது வந்து அரிக்கும். அரிக்கும், பட் சேப்பங்கிழங்குல வந்து ஹை இன் கிளைகோமிக் இண்டெக்ஸ், சுகர் பீப்புள் சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமாக எகிரும் சுகர். பட் அதே டேஸ்ட் அண்ட் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் அண்ட் அதே டெக்ஸ்டர்ல இருக்கிறது தான் பிடிக்கர்ணை. நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிக் பீப்புள், அதாவது குளுக்கோஸ் ஹையாக இன்க்ரீஸ் ஆகுறவங்களுக்கு வந்து நீங்கள் சேப்பங்கிழங்கு பதிலாக பிடிக்கர்ணை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதே டேஸ்ட் வரும், அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் இன்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. பட் நிறைய பேருக்கு வந்து இந்த பிடிக்கர்ணை பிடிக்காது பிகாஸ் அது ரொம்ப ஒரு மாதிரி அரிப்பு தன்மை கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம புளி மாதிரி சில சயின்டிஃபிக்காக சில இதை ஆட் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா அதை சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பிடிக்கிறேன்னா லேஸில் போகாது, நான் ஏமாற்றி தான் கொடுப்பேன், நான் சேப்பங்கிழங்கு தான் கொடுப்பேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் பிடிக்கறேன் அப்படின்ட்டு. பட் ஈக்குவல் டேஸ்ட்டுக்கும் ஜஸ்ட் குக்கிங் மெத்தடாலஜிஸ் மட்டும் மாற்றணும். சூப்பர் நைஸ். இப்போ வந்து கிட்ஸுக்கே நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு, அண்ட் பேச்சுலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பேச்சுலர்ஸ் கிச்சன்னா இப்போ இன்ஸ்டண்டாக எவ்ரிபடி யூசஸ் ஈதர் பிரெட்
ஆர் லைக் இப்ப ஹெல்த்தின்னு சொல்லி வீட் நூடுல்ஸ் எல்லாமே கூட வந்துருச்சு. இன்ஸ்டன்டா வீட்டுல அவங்க வீக்கெண்ட்ல என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் மீல் ப்ரெப் ஃபார் அ வீக்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மீல் ப்ரெப் ஃபார் பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1 வீக்கு என்ன நீங்க நிறைய தொக்கு பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தியா முருங்கைக்கீரை தொக்கு பண்ணலாம். முருங்கைக்கீரையில இருக்கிற அயனும் வரும், அட் சேம் டைம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் தொக்கை வந்து ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து வெத்த குழம்பு மிக்ஸ், காரக்குழம்பு மிக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ட்ரைக்கு வெட், இது வந்து வெட் இதுக்கு. ட்ரைக்கு வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பீனட் பொடி, எள்ளு பொடி, எள்ளு பொடி, எள்ளு வந்து ரொம்ப கால்சியம். ஸோ எள்ளு பொடி பண்ணி வச்சுனா டெய்லி 1 ஸ்பூன் எள்ளு பொடி போடனா உங்களுக்கு இன்டேக் ஆஃப் கால்சியமும் வரும், அது சேம்ல உங்களுக்கு டேஸ்ட் வரும். ஓகே. ஈவினிங் டின்னருக்கு வந்து நீங்க ரவா இட்லி மிக்ஸ், அப்புறமா கடையில வாங்குறதுக்கு நம்மளே அதை பண்ணி வைக்கலாம். நான் ஆக்சுவலி வந்து நான் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறேன். அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல இந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் மீல் ட்ரிப்க்கு வந்து என்னெல்லாம் பண்ணி வைக்கலாங்கிற இந்த மாதிரி ரெசிபிஸ் சொல்கிறேன். மில்லட்ஸ் ரவாவில் பண்ணுறதோட மில்லட்ஸில் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மில்லட்ஸில் இதே ரவா இட்லி மிக்ஸ் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அதிலே ரவா இட்லி, உப்புமா, தோசை ஒரு வாரத்துக்கு கம்ப்ளீட்டாக ஓட்டிடலாம். ஒரு பாட்டில் நிறையா பண்ணிட்டோம்னா 1 whole week டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் அவங்களுக்கு. சூப்பர் நைஸ். அண்ட் பேக்டிஸ்ட் கிச்சனில் என்ன மாதிரியான யூட்டன்சில்ஸ் வந்து பேசிக்காக இப்போ இருக்கணும்? ஓகே, நம்ம வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி போகிறது பெட்டர் ஃபார் பேச்சுலர்ஸ். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கல்ச்சரி கிளே பாட்லாம் வந்து இட் இஸ் கோயின் டேக் லாட், நிறைய டைம் குக் பண்ணுறதுக்காகவும். அதுக்கு பதில் நான் குக்கிங்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு ஃபஸ்ட்டு பேச்சுலர்ஸ்க்கு வந்து டைம் இருக்காது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நிறைய இந்த இன்ஸ்டன்ட் குக்கர்ஸ் வருது. ஸோ அந்த குக்கர்லேயே நீங்கள் ஒரே குக்கர்லேயே நீங்கள் வந்து பேஸில் வந்து பொங்கலுக்கு வச்சுட்டு மேலே வந்து கொட்ஸ்க்கு வேண்டியது ஒரே குக்கரில் 1 time வச்சுன்னா பொங்கல் கொட்ஸ் வில் பி ரெடி. ஸோ பொங்கலுக்கு வந்து ப்ரீமிக்ஸ் அவங்க வச்சுக்கலாம், அதை நம்ம ஜஸ்ட் தண்ணி விட்டுட்டு அது மேலே கொட்ஸுக்கு வந்து சிம்பிளாக வந்து தொட்டுக்கு ஓடவர் அதை போட்டுட்டு ஒரே குக்கரில் இட் வில் பி ஓவர். அண்ட் இந்த இன்ஸ்டன்ட் குக்கர்ஸ்லாம் வந்து 3 minutes, 5 minutes குக்கிங் முடிஞ்சிடும். ஸோ எலக்ட்ரிக் குக்கர்ஸ் வித் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. இப்போ சில எலக்ட்ரிக் குக்கர்லாம் பேக்கிங் கூட பண்ணலாம், ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு அதுலேயே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணலாம். அண்ட் உங்களோட சேனலோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் அவங்க நான் ஃப்ரேமில் கூட்டிகிட்டு வந்தால் அவங்ககிட்டயே ஒரு சில பல கண்டிப்பாக கேட்கலாம். கண்டிப்பாக நீங்களே கூப்பிடுங்க, வந்துடுறேன். வா உள்ள வா. மிஸ்ஸஸ் பிரேமா மாமி ஹாய், வணக்கம். என்னோட ஃபுல் சப்போர்ட் ஸ்ட்ரெங்த் உங்க சேனலோட யூஎஸ்பி ஐ திங்க் அவங்க தான். கரெக்ட். அதாவது 3 வருஷமா ஈ ஓட்டி இந்த சேனல்ல தூக்கி விட்ட ஆளு பிரேமா மாமியா. சூப்பர். உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்மா. சோ ஃபர்ஸ்ட் இவங்க இந்த சேனல் ஆரம்பிக்கும் பொழுது அதுல நீங்க உள்ள வரும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இவ ஆரம்பிச்சுட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னால் நான் எங்கள் தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஆஸ் எ மதர் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சொல்லிட்டு இருந்தேன் வாழ்க்கை. அப்போ ஒரு தடவை இந்த எவ்ரி இயர் 2 times இங்கே வருவோம். சாயங்காலம் ஆனால் எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும். எனக்கு 2 daughters, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போனப்போ ரொம்ப லோன்லியாகும். ஏமா அப்படி உட்காந்துருக்கேன், இல்லடி எனக்கு சாயங்காலம் ஆனால் ஒரு மாதிரி ஆகிடுது. ஒன்றை பண்ணிட்டோமா யூடியூப்பில் இழுத்து விட்டோமான்னு ஜஸ்ட்டு யூடியூப்பில் அப்போ வந்து அதை பழகிட்டு ஃபஸ்ட்டு காக்கா சம்பவம் போடுறோம். காக்காவோட பேசுவேன் எனக்கு. அந்த வீடியோலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப நேச்சுரலாக இப்படியே சமைச்சுட்டே இருந்தேன். இந்த புடவை கூட தூக்கி செட்டு தான் இருப்பேன். அப்போ வந்து வாமா உன்னை எடுக்கிறேன்ட்டு டக்குன்னு எடுத்தான். அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நடந்து. அடுத்து பூஜா ரூம் டூர் போட்டோம். அதுதான். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி, ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் எப்படி டெக்னாலஜியோட கோப்ப பண்ணிக்கிறீங்க? இவ ட்ரைனிங் கொடுக்குறேன். ஸோ பேசிக்லி வந்து இவங்களுக்கு டெக்னாலஜி ரொம்ப தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கேமரா, நான் இங்கே வரும்போது இந்தந்த பொசிஷன்லாம் நிற்கணும்னு செட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ நீ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னா இந்த ரூமில் இந்த லொக்கேஷனில் வந்து எங்கள் அப்பா தான் கேமராமேன், ஸோ இங்கே தான் நீ நிற்கணும், நீங்கள் தான் நிற்கணும், இந்த இடத்துல லைட்டிங் வரணும்னு. ஸோ வீட்டில் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு தெரியும், எந்த பாயிண்டில் வெளில மழை பெஞ்சதுன்னா எங்கே எடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து இது கம்ப்யூட்டரில் நான் செட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட்டு நீ தூக்கி இதில் போடு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ எடுத்தப்பறம் எங்கள் அப்பா எடுத்து அந்த கம்ப்யூட்டரில் போட்டுருவார். அப்படிதான் சொல்ல, தூக்கி அதில் போடு அப்படின்னா நெட் வரலாம், நெட்டு பக்கத்தில் போய் நின்றுக்கோ போகும், இவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்க வந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரா ஃபைல்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ நீங்கள் அங்கே சிங்கப்பூர் டு சென்னை டேக்க, சப்போஸ் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் வாய்ஸ் ஓவர் பண்ணி சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேஷன், சப்போஸ் ஆட்டோ வரும், ஸோ நான் சொல்ல நீ எடுத்துரு, நம்ம அப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ண ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவோம், இவங்க பேசுவாங்க. ஸோ அதுவும் ஹவு டு டூ வாய்ஸ் ஓவர் அதெல்லாமும் ட்ரெயின் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து உங்கள் சேனலில் வந்து ஒரு தம்ப்நெயிலில் வந்து பார்த்தேன், இந்த மாதிரி சில்வர் பட்டன் நீங்கள் வந்து யூ ஹாவ் ரிசீவ் த சில்வர் பட்டன். ஸோ நீங்கள் இங்கே இருந்திருக்கீங்க அண்ட் அது ஏதோ வீடியோ காலில் தான் அம்மா கிட்ட காமிச்சிருக்கீங்க. ஸோ அவங்க பார்த்துட்டாங்களா சில்வர் பட்டனை? ஓகே, சில்வர் பட்டன் வந்து சிங்கப்பூர், ஏன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சிங்கப்பூருக்கு தான் ரெஜிஸ்டர்ட், அதனால் அங்கே தான் வரும். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க முன்னாடி அஃப்கோர்ஸ் அன்பாக்சிங் பண்ணேன். பட் அன்பாக்சிங் பண்ணும்போது அந்த
துருக்கேன்னு பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஃபீல் இல்லையா. ஸோ வந்து அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வி ஆர் நாட் ஹாப்பி. ஸோ அதனால் ஆஸ் அ என்ன சொல்கிறது நீஸ் கிச்சனோட ஸ்பான்சர்ஷிப்பில் மேடம் வந்து சிங்கப்பூர் வராங்க 2 மந்த்ஸ்க்கு. இவங்க வந்து தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி வீட்டில் எங்கே ஃப்ரேமில் வைக்கிறதுனே டிசைட் பண்ணுவோம். அவங்க நேரில் வந்து அவங்க வந்து சில்வர் பட்டன்னா 3 kg சில்வர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வீடியோவில் கூட காமெடியாக கேட்டிருப்பேன், 3 கிலோவா கொடுத்துருக்கா ஆசை ஆசை. ஸோ அதனால் இவங்க நேரில் இவங்க வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே எடுத்துன்னு வரதா இல்லாட்டி அங்கே வச்சுக்கிறதாங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணுவோம். சூப்பர் நைஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் பிரேமா மாமி அண்ட் நீருக்கு. ரஞ்சினி சார்பா, சுனிஃபம் சார்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.